ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு வேண்டுதல் வச்சு பிரம்ம முகூர்த்த விளக்கு ஏற்ற போகிறேன். ஃபஸ்ட் டைம் வந்து ஒரு வேண்டுதல் வச்சு 21 நாளைக்கு வந்து விளக்கு பிரம்ம முகூர்த்தத்தில் ஏற்றலான் இருக்கேன். காலையில் எழுந்திரிச்சு 3 மணிக்கே நான் எழுந்திரிச்சிட்டேன். வாசல் தெளித்து கோலம் போட்டுட்டேன். பாப்பாவும் சேர்ந்து அந்த கால் வச்சுக்கிட்டு இருக்க பாருங்கள். வாசல் தெளித்து கோலம் போட்டுட்டு குளிச்சுட்டு வந்துட்டு எல்லாமே ரெடி பண்ணிட்டேன். நான் தான் 3 மணிக்கு எழுந்திரிச்சு விளக்கு ஏற்ற எழுந்திரிச்சேன்னா, என் பிள்ளையும் சேர்ந்து எழுந்திரிச்சிருச்சு. ஸோ அவளுமே பிரம்ம முகூர்த்த விளக்கிற்கு ஏற்றும்போது முழித்த மாதிரி ஆயிட்டா. அவளும் என் கூட சேர்ந்து முழிச்சுக்கிட்டே தான் இருந்தா. நான் எழுந்திரிச்சோன்னே அவளும் எழுந்திரிச்சு வந்துட்டா. அந்த கற்பூர டப்பாவையும் எண்ணெய் டப்பாவையும் வச்சு ஆட்டிக்கிட்டு இருக்கா பாருங்கள். அவள் வந்து 3:55 எழுந்திரிச்சு வந்துட்டா. நான் 3 மணிக்கே எழுந்திரிச்சு குளிச்சுட்டு வாசல் தெளித்து கோலம் போட்டுட்டு இங்கே பூஜைக்கு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டேன். ஃபஸ்ட்டு வந்து இந்த பிரம்ம முகூர்த்த விளக்கு, இந்த 5 விளக்கு தான். இன்றைக்கி வந்து நான் 5 விளக்கு ரெகுலராக ஏற்றுற விளக்கு வந்து மேலே இந்த ஏற்றிருக்கேன் பார்த்தீங்களா, இதுதான் வந்து நான் எப்பயுமே ரெகுலராக ஏற்றுற விளக்கு. ஸோ எல்லா சாமி படத்தையும் சுத்தமாக முதல் நாளே தொடச்சி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. நான் இந்த 5 விளக்கு மேலே 2 காமாட்சி விளக்கு, கீழே 1 குலதெய்வ விளக்கு, 2 குபேர விளக்கு, மொத்தம் 5 விளக்கு நான் மேலே ஏற்றிருக்கேன். இன்றைக்கி ஸ்பெஷலாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரம்ம முகூர்த்தத்தில் எப்பயும் நார்மலாக ஏற்றுற 5 விளக்கு எப்பயும் போல் ஏற்றிக்கிட்டேன். ஸோ நம்ம பிரம்ம முகூர்த்தத்தில்ன்னு ஏற்றணும்ல, அதுக்காக 5 விளக்கு வந்து கீழே வச்சு ஏற்றிருக்கேன். கீழே ஏற்றிருக்கேன்ல, இந்த இலையில வச்சு ஏற்றினது தான் இன்றைக்கி பிரம்ம முகூர்த்த விளக்கு. ஸோ கற்பூர ஆராதனை காமிச்சுக்கிட்டேன், ஊதுபத்தி ஆராதனை காமிச்சுக்கிட்டேன், சாம்பிராணி ஆராதனை காமிச்சுக்கிட்டேன். 21 நாள் வேண்டுதல் வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதனால் பிரம்ம முகூர்த்தத்தில் முதல் நாள் வந்து, அதுவும் செவ்வாய்க்கிழமை ஆரம்பிக்கணும்னு ரொம்ப ஆசையாக இருந்துச்சு. ஏன்னா ஈவினிங் வந்து நான் வெற்றிலை தீபம் ஏற்றுவேன், அதனால் பிரம்ம முகூர்த்த விளக்கு வந்து காலையிலே, அது செவ்வாய்க்கிழமை முதல் முதல் ஆரம்பித்தது மனசுக்கு நிறைவாகவும் திருப்தியாகவும் இருந்துச்சு. நல்லபடியாக முடியணும்னு நினச்சி வேண்டிக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்ச்.